நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஏப்ரல் 21, 2023 முதல் மே 1, 2024 வரை உள்ள காலகட்டத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு ஏப்ரல் 21, 2023 தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 1 தேதி 2024 ஆண்டு வரை குரு பகவான் மேச ராசியிலேயே சஞ்சரிப்பார். குரு பகவான் வக்ரம் பெறும் காலகட்டம் வந்து செப்டம்பர் 4, 2023 டிசம்பர் 30, 2023 வரைக்கும். குரு பகவான் மேச ராசியில் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் முழுமையாகவே கும்பராசியிலே சஞ்சரிப்பார். ராகு பகவான் வந்து ஆரம்பத்தில் மேச ராசியில் குரு பகவானோட சேர்ந்திருப்பார். ஆனால் நவம்பர் 1, 2023 தேதி மேச ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மீன ராசிக்கு போயிடுவார். அதே சமயத்தில் கேது பகவான் துலா ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கன்னிராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிடுவார். இப்பொழுது கடகராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடகராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் 9 வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சிறப்பான நிலையில் சஞ்சரித்து வந்தார். இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அட் ப்ரெசன்ட் வந்து குரு பகவான் வந்து 9 வீடை விட்டு 10 வீடான சாதகமற்ற நிலைக்கு வராரு. இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லை தான். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அஷ்டம சனி வந்து ஜனவரி 16, 2023 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குரு பகவான் வந்து 10 வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கார். சனி பகவான் வந்து 8 வீடான அஸ்தமஸ்தானத்தில் சாதகமற்ற நிலையில் இருக்கார். ஸோ ரெண்டு கிரகங்களுமே வந்து நல்ல நிலையில் சஞ்சரிக்காத நிலையில் இருக்கிறதால இந்த 1 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸாக தான் இருக்க போகுது. உங்களுடைய மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் வந்து சனி 8 இருக்கிறதும் சொல்லலாம், அதே மாதிரி குரு 10 இருக்கிறதும் மன அழுத்தத்தை வந்து அதிகமாக கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளோடையும் வீண் வாக்குவாதம் உண்டாகும். ஏற்கனவே ஏதாவது ஒரு சுபகாரியங்களை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தா கூட அது வந்து கரெக்டான டயத்தில் நடக்காமல் தள்ளி போயிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த 1 வருஷத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணுமா இல்லையாங்கிறத வந்து முடிவு பண்ணணும். குறிப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகவும் சோதனையான காலகட்டமாகவே இருக்க போகுது. ஏன்னா அஷ்டமத்து சனினாலே உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரும் டென்ஷன் அதிகமாக இருக்கும். குரு பகவானும் சாதகமற்று 10 வீட்டில் சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு வந்து அலுவலகத்தில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்களோட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் HR ரிலேட்டட் இஷ்யூஸ், டிஸ்கிரிமினேஷனோ இல்லை ஹராஸ்மெண்ட்டு இல்லை மற்றவங்க முன்னாடி அவமானப்படும் சூழல், இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2024 ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் லாஸ் ஏற்படலாம். அது வந்து லே ஆஃப் மூலமாகவும் இருக்கலாம், இல்லை ஜாப் லாஸ் வந்து டெர்மினேஷன் மூலமாகவும் இருக்கலாம். உங்களுடைய வருமானத்தில் வந்து ஒரு பிரேக் வந்து ஒரு நெக்ஸ்ட் இயர் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பணத்தை வந்து நிறைய சேமித்து வச்சுக்கிறது நல்லது. அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வீண் விரயங்கள் ஏற்படலாம். குரு பகவானுடைய பார்வை வந்து 2 வீட்டில் விழுகிறதால பொருள் விரயம் அதிகமாக இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கடுமையான லாஸ் வந்து உங்களுக்கு மணி லாஸ் வந்து ஏற்படும். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வந்து இது நல்ல நேரம் அல்ல. பேங்க் லோன் வந்து அப்ரூவ் ஆகாது, கரெக்டான டயத்தில் வந்து உங்களுக்கு பேங்க் லோன் அப்ரூவ் ஆகாது. சொந்த வீடு வாங்கணுன்னாலும் நீங்கள் ஆஃபர் கொடுத்தாலுமே சரி, லாஸ்ட் மினிட்ல அது வந்து அப்ரூவல் ஆகாமல் வாங்க முடியாமல் சூழலுக்கு ஏற்படலாம். தொழிலதிபர்களுக்கு குரு பகவான் 10 வீட்டில் சஞ்சரிக்கிறது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காம உங்கள் காம்படிட்டர்ஸ்க்கு போயிடலாம். பண விரயம் வந்து அதிகமாக இருக்கும். சனி பகவானும் 8 இருக்கிறதால பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட் சீக்ரெட்டோ இல்லை பேட்டண்ட்டோ வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து வேறு யாராவது திருடிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பண விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸே வந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து இது வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்கும். ட்ராவல் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாமையே நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். லீகல் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குரு பகவான் வக்ரம் பெறும் காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ 10 இடத்துல இருக்க குரு பகவான் வந்து வக்ரம் அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து குறைஞ்சிடும். உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு பகவான் வக்ரம் அடையும் இதே பீரியடில் வந்து சனி பகவானும் வக்ரம் அடைந்து விடுகிறார். அதனால் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்கும்.
இந்த பீரியடில் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் சனி பகவான் வந்து நவம்பர்லேயே வக்கரன் படுத்தி அடைஞ்சதால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து செப்டம்பர் 3, 2023 அக்டோபர் 31, 2023 வரைக்கும் இருக்க காலகட்டம் வந்து நன்றாக இருக்கும். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜாக இருக்கும். ஜனவரி மாதத்துலேருந்து மறுபடியும் குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தத்தில் குரு பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிற காலகட்டம் வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு சோதனையான காலகட்டமாகவே இருக்கும். இதுக்கு குறிப்பாக இன்னொரு காரணம் என்னென்னா, சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது பிரச்சனைகளுடைய தாக்கத்தை வந்து அதிகமாக்கிவிடும். இதை கடந்து செல்வதற்கு ஆன்மீக வலிமையை பலப்படுத்தி கொள்வது மிகவும் அவசியம். உங்கள் ராசிக்கென்று பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமான் சாலிசா கேட்பதால் உங்களுடைய தேக வலிமை வந்து நன்றாக இருக்கும், மன வலிமையும் நன்றாக இருக்கும். எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்ள நீங்கள் சுதர்சன மகாமந்திரம் கேட்கலாம், நரசிம்ம கவசமும் கேட்கலாம். நீங்கள் பணப்பிரச்சனையிலிருந்து விடுபட மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நான் மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.